ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்வாப் சைட் இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷம்னாவே பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தான் முக்கியம் ஆனால் சிவ வழிபாடு கூடவே அதுக்கு முக்கியமாக நிகராக வந்து நந்தி பகவானை வேண்டது எதுக்கு அவருக்கு என்ன நெவேதியம் பண்ணணும் அவர் எப்படி வேணணுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவபெருமானுடைய யோக அக்னிலேருந்து வந்தவர் தான் நந்தி பகவான் சிவபெருமானுக்கு ஒரு எவ்வளோ சக்தி இருக்கோ அதுக்கு நிகரான சக்தி வந்து நந்தி பகவான் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நந்தி பகவானோட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம சிவபெருமானை வேண்டவே போகணும் அவரோட அனுமதி இல்லாமல் கிட்ட நெருங்கவும் முடியாது அவரோட அவரோட வரமும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா நந்தி பகவான் கிட்டே வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிட்டே போகணும் எடுத்தவொடனே சிவபெருமான் கிட்ட வேண்டக்கூடாது அதே மாதிரி பிரதோஷ வழி வழ பார்த்த் நம்ம நந்திக்கு தான் வந்து பூஜை பண்றது ஆராதனை தீப தூபம் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் கிட்ட போவாங்க அதே மாதிரி சிவபெருமான் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வேண்டணும்னா நந்தியோட ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அந்த கொம்பு வழியாக தான் வந்து பார்க்கணும் இது ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா பிரதோஷ வழிபாடும் போது அந்த பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா நேரம் அந்த நேரத்தின் போது சிவபெருமான் வந்து ரொம்ப ஆனந்த கூத்தாடிட்டு போது அவர் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நந்தி பகவானும் அப்படியும் இப்படியுமா ரொம்ப வந்து அவருக்கு அவர் அவர் அவ்வளோ ஆனந்தமாக ஆடும்போது அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இங்கேயும் இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இவர் இங்கே ஆடும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி தேவர்களுக்கு ஒன்றுமே தெரியல இவர் பெரிய உருவமாக இருந்துக்கிட்டு இப்படியும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற தேவர்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொம்பின் வழியாக தான் சிவபெருமானை பார்க்குறாங்க அதோட அந்த வரலாறு தான் நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை அப்படியே பார்க்கக்கூடாது அந்த ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அதோட வழியாக தான் வந்து பிரதோஷமூர்த்தியை நம்ம பார்க்கணுன்றது ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு காவல் தெய்வமாகவும் சுமக்கின்ற தெய்வமாகவும் மட்டும்தான் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா கிடையாது நந்தி பகவான் பார்த்திங்கன்னா நல்ல மத்தளம் வாசிக்கக்கூடியவர் மேலம் வாசிக்கக்கூடியவர் அது மாதிரி இந்த மேலம் வாசிக்கக்கூடியவங்கெலாம் இருக்காங்க இல்லையா இந்த தோல் கருவிகள்லாம் வாசிக்கக்கூடியவங்க வந்து அவரை வேண்டினா மேல் மேலும் வளர்ச்சி வந்து வரும் நல்ல வந்து கலைஞானம் உண்டாக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கலை சம்பந்தமான எல்லா எல்லாருமே அதாவது கலைன்னா நடனம் ஆடல் பாடல் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே நந்தி பகவானை வேண்டும்னா மென்மேலும் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும் சொல்கிறாங்க அதே மாதிரி நந்தி பகவானை வேண்டதுக்குரிய நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா நேரமுமே நந்தி பகவானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்டே போகணும் ஆனால் அந்த பிரதோஷ வழிபாடு பிரதோஷ கால நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் தேய்ப்பிரியலையும் வளர்பெரியலையும் வரக்கூடிய பிரதோஷம் இரண்டு இருக்குது தேய்ப்பிரியில் ஒன்று வரும் வளர்பிரியில் ஒன்று வரும் நாலுலேருந்து ஆறு மணி அந்த நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு ஆராதனையும் தீப காட்டுவாங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க நம்மளால் முடிஞ்ச அபிஷேகப் பொருள் எதையாவது அவருக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் நம்ம பங்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு மாலை என்ன மாலை போடணும்னா அருகம்பில் மாலையும் அதுக்கப்புறம் வில்வ மாலையும் வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி நெய்வேத்தியமாக என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பச்சை பயிறு அதாவது பாசி பயிறு இருக்குது இல்லையா பச்சை கலரில் இருக்கும் அது கிடையாது பாசி பருப்பு அதையும் ரெண்டுத்தையும் ஊற வச்சு வெள்ளமோட அவருக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கணும் இதுதான் ரொம்ப வந்து விசேஷம் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிம்மதி ஆனந்தம் இதெல்லாமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்டு நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது இருக்கும் பை